வணக்கம் மக்களே இது உங்கள் வியர்தாய்ட் ஃபேக்ட்ஸ் புதுமையான வியர்டான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வியர் வாய்ட் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெடிக்கல் மார்வெலஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் நார்த் அண்ட் பீகாரில் எட்டு மூட்டுகளோட ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தையோட எக்ஸ்ட்ரா உறுப்புகளை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கே டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது லக்ஷ்மி தத்மா அப்படிங்கிறவங்க இரட்டையராக பிறந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு தலை மட்டும்தான் இருக்குது மீது எல்லா உறுப்புகளுமே மனுஷ மாதிரியே இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்குது அதனாலேயே அந்த ஊரில் இருக்கிறவங்க காடஸ் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தெய்வமாக மதிச்சுட்டு வந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள்லையே ஒரு சர்க்கஸில் அவங்கள வாங்க முயற்சி பண்ணாங்க அதனால் அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தையை மறைச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாங்க நவம்பர் டூ தௌசண்ட் செவனில் அந்த ரெண்டு வயசு லக்ஷ்மி தத்மாவுக்கு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் நடந்திருக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கை கால்களை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமா தான் லக்ஷ்மி தத்மா ஒரு நார்மலாக ஒரு குழந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து கண்ணீர் மழை சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் ஒரு சேர் அட்டாக் நடந்துருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நைட் கிளப்புக்கு வெளியே நடந்த சண்டையில் ஷஃபிக் எல் ஃபக்ரி அப்படிங்கிறவரோட இடது கண்ணு ஒரு உலோக நாற்காலியால் இருக்கிறத எக்ஸ்ட்ரே காட்டுது அந்த எக்ஸ்ட்ரேயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சேரோட கால் அவரோட கண்ணை அப்படியே உள்ளே ஊடுருவி போய் அவரோட கழுத்தை பிடிச்சி தள்ளியிருக்கு ஆனால் நிஜமாகவே நம்ப முடியாத அளவுக்கு அவரோட கண் பார்வை தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் திரும்பி வந்திருக்கு இருந்தாலும் இந்த சம்பவம் அவரோட குரலில் ஒரு பயத்தை கொடுத்துட்டு தாங்க போயிருக்கு இதே மாதிரியே செர்பியாவோட பெல்கிரேட்டில் நடந்த ஒரு மேசிவ் டியூமரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஐம்பத்தி நாலு வயதுடைய ஒரு பெண்ணோட இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது கிலோ எடையுடைய ஒரு கட்டியை நீக்கியிருக்காங்க அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக பதினோரு வயசுடைய ஒரு குழந்தையோட எடை அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டவசமாக அந்த பெண் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே அமேசிங்கான விஷயம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல சைனாவில் பெங்ஷுலின் அப்படிங்கிறவர் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் அவரோட கீழே உடலில் மொத்தமாகவே இழந்துட்டார் ஆனால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பெய்ஜிங்கில் உள்ள டாக்டர்ஸ் அவருக்கு கால்களை கொடுத்துருக்காங்க இதே மாதிரியே ஸ்பெயினில் இஸ்ரேல் சாரியோ அப்படிங்கிறவருக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் அவரோட கையை இழந்துட்டார் அந்த கையை அவரோட உடம்பில் இணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கையை அவரோட காலில் வச்சு டாக்டர்ஸ் தேய்ச்சிருக்காங்க ரொம்பவே வினோதமாக இருக்குல்ல டூ தௌசண்ட் செவனில் வெனிசோலாவில் கார்லோஸ் கமேசோ அப்படிங்கிறவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாக வந்து எல்லோரும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனால் அவரோட பிரேத பரிசோதனையப்போ அவரோட பாடியோட கார்னரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் உயிரோடு எழுந்துட்டதாக சொல்கிறாங்க ஷேனன் மல்லோய் அப்படிங்கிற ஒரு லேடி கார் இருந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் அவரோட மண்டை ஓடு அவங்களோட முது எலுவிலிருந்து பிரிக்கப்பட்டுருச்சு இந்த நிலையை வந்து உள்தலை துண்டித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஸ்பெஷல் சர்ஜிக்கல் டீம் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேஷனில் அஞ்சு ஸ்க்ரூவை வந்து அவங்களோட கழுத்தையும் தலையையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ட்ரில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ஹேலோவாலையும் அவங்க தலையில் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆனால் மெட்டல் ஹேலோவை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவங்க தலை வந்து அவங்களோட கழுத்தில் நிற்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வழுக்கிட்டு வழுக்கிட்டு வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதே மாதிரியே இந்தியாவோட தென்பட்டினம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு கத்திரிக்கோலை எடுத்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் அவங்களுக்கு நடந்த ஒரு ஆப்ரேஷனில் கத்திரிக்கோலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அவங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த கத்திரிக்கொலையை உள்ளிருந்து விலையெடுத்துருக்காங்க இதே மாதிரியே சைனாவை சேர்ந்த ஜியாவோ ஜூ அப்படிங்கிறவர் அவரோட வலது கண்ணில் இருந்து எப்போவுமே கண்ணீர் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் பீஸ் உள்ள ஒரு கிளாஸ் வந்து அவரோட வலது கண்ணில் கடந்த ஆறு வருஷ காலமாக இருந்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இது ஏதோ ஒரு சண்டை மூலமாக அந்த கிளாஸ் பீஸ் வந்து கண்ணுக்குள்ளே போயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆக்சிடென்டலாக நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸை பற்றி தாங்க பார்த்தோம் ஆனால் இப்போது மிராக்கல் கியூர் ஒன்று நடந்திருக்கு ஃப்ராசன் சிம்சன் அப்படிங்கிறவங்க இங்கிலாந்து நட்ட சேர்ந்தவங்க ஆக்சிடென்டலாக அவங்க மேலே ஒரு கெமிக்கல் வந்து விழுந்திருக்கு அது அவங்களோட கண்ணை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நடந்த மிராக்கலஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசைட் பவர் ரொம்பவே அதிகமாகிருக்கு அவங்க வாழ்க்கையை இனிமேல் அவங்க ஸ்பெக்ஸை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கண்ணை அது ரொம்பவே சரி பண்ணியிருக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான ஸ்ட்ரெய்ஞ்சான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம வியர் ஜோட் ஃபேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸை பெற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்